முதலாவது கேள்வி ஸ்வமித்வ திட்டம் எது தொடர்புடையது ஆப்ஷன் இணைய வழி சொத்துரிமை அட்டை இணைய வழி சுகாதார அட்டை இணைய வழி அடையாள அட்டை இணைய வழி கல்விக்கான அடையாள அட்டை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்வமித்வ திட்டம் இந்த திட்டமானது வழி சொத்துரிமை அட்டை தொடர்புடையது இரண்டாவது கேள்வி சுமித்வ திட்டம் சோதனை முறையில் எப்போது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சுமித்வ திட்டமானது சோதனை முறையில் எப்போது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சுமித்வ திட்டமானது சோதனை முறையில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது பார்த்திங்கன்னா சோதனை அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அதே போல உத்தரப்பிரதேஷ் உத்தரகண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா ஹரியானா மத்திய பிரதேஷ் ஹரியானா மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் சோதனை முறையில் இந்த சுமித்வ திட்டமானது அமல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கேள்வி தேசிய உள்ளாட்சி தினமானது எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய உள்ளாட்சி தினம் இதை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் ராஜ் தினம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதன்படி தேசிய உள்ளாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க தேசிய உள்ளாட்சி தினம் இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு கூட இந்த தினத்தை சொல்கிறாங்க தேசிய உள்ளாட்சி தினத்தை பஞ்சாயத்து ராஜ் தினம் அதாவது இந்த தேசிய உள்ளாட்சி தினம் எந்த இந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நரசிம்ம ராவ் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டமானது இயற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரதமராக இருந்தபோது தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டமானது இயற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன்படி இந்த பஞ்சாயத்து ராஜ் குறித்த எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் அமென்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூன்றாவது அமென்மெண்ட் இந்த சட்ட திருத்தமானது பாத்தீங்கன்னா லோக்சபாவில் டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டும் இரண்டாம் ஆண்டும் அதே போல் ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் நிறைவேறியது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்னர் பார்த்திங்கன்னா பதினேழு மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற்று ஏப்ரல் இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி பிரசிடெண்ட் அவர்களுடைய ஒப்புதலை பெற்றது ஏப்ரல் இருபதாம் தேதி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சட்ட சட்டத்திருத்தமானது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அந்த நடைமுறைக்கு வந்த அந்த தேசிய உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சாயத் ராஜ் டே சொல்றாங்க ஏப்ரல் இருபத்தி நான்கு நான்காவது கேள்வி உச்ச நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்ற என் வி ரமணா இந்தியாவினுடைய எத்தனையாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என் வி ரமணா புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்ற என் வி ரமணா அவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இருந்த எஸ் ஏ போப்டே அவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது தலைமை நீதிபதி அவரது எஸ் ஏ போப்டே அவர்களுடைய ஓய்வுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரமணா அவர்கள் அடுத்த நீதிபதியாக நாற்பத்தி எட்டாவது நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே போப்டே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஐந்தாவது கேள்வி இந்தியாவும் ஸ்வீடனும் இணைந்து செயல்படுத்தி வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் லீடிட் அப்படிங்கிற திட்டத்தில் எந்த நாடு இணைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவும் ஸ்வீடன் நாடும் இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதாவது லீடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா லீடிட் இந்த திட்டத்தில் எந்த நாடு இணைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் ஸ்வீடனும் இணைந்து செயல்படுத்தி வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டமான லீடிட் திட்டத்தில் அமெரிக்காவானது இணைந்திருக்கிறது ஆறாவது கேள்வி சமித்வ திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எத்தனை கிராமங்கள் பயனடைய இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆறு புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கிராமங்கள் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் கிராமங்கள் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் கிராமங்கள் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் கிராமங்கள் அப்படின்னு சொ கொடுத்துருக்காங்க ஸ்வமித்வ திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கிராமங்கள் பயனடைய இருக்கின்றன ஏழாவது கேள்வி தேசிய கல்விக் கொள்கையானது முதன் முதலாக எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை எந்த குழுவினுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சுவாமிநாதன் ராதாகிருஷ்ணன் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் குழு கஸ்தூரி ரங்கன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை பார்த்திங்கன்னா கஸ்தூரி ரங்கன் அந்த குழுவினுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக கஸ்தூரி ரங்கன் தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்விக் கொள்கையானது அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கல்வியானது பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நாற்பத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பொது பட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பட்டியலை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று பட்டியல்கள் இருக்கின்றன இந்த பட்டியல் குறித்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பினுடைய ஏழாவது அட்டவணையானது குறிப்பிடுகின்றது ஏழாவது அட்டவணையானது லிஸ்ட் குறித்து குறிப்பிடுகின்றது அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வகை இருக்கிறது அதாவது சென்ட்ரல் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பொது பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கல்வியானது பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியானது பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்பு கல்வியானது எந்த பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு மாநில பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது கல்வியானது ஸ்டேட் லிஸ்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி கண்கரன் லிஸ்ட் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதான் பார்த்தீங்கன்னா ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி ஸ்டேட் லிஸ்டிலிருந்து கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கல்வியானது மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுதான் முக்கியம் உங்களுக்கு இந்த நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் அதாவது கல்வி மட்டும் உங்களுக்கு பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படவில்லை கல்வி அதே போல் எடைகள் மற்றும் அளவுகள் காடுகள் வனவிலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாத்தல் நிதி நிர்வாகம் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது பத்தாவது கேள்வி உயிர்காக்கும் பிராணவாயு ஆக்சிஜன் தேவைக்கு எந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தமிழக அரசானது அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நூற்றி நான்கு நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூற்றி ஏழு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உயிர்காக்கும் பிராணவாயு ஆக்சிஜன் தேவைக்கு புதிய நூற்றி நான்கு அப்படிங்கிற கட்டணமில்லா தொலைபேசியை தமிழக அரசானது அறிவித்திருக்கிறது யித்வ திட்டம் இது பார்த்தீங்கன்னா கிராமப் பகுதியில் உள்ள நிலங்களை அளந்து முறையாக அதனுடைய உரிமையாளருக்கு வழி சொத்துரிமை அட்டைகளை வழங்குவதே பார்த்தீங்கன்னா இந்த சுவமித்வ திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை ஆறு புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கிராமங்கள் பலனடைய இருக்கின்றன இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் அந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம் கர்நாடகம் கரியானா உத்திரப்பிரதேசம் உத்தரகண்ட் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது